மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் காலை 11 மணிக்கு தொடங்கியது. இதில் தொகுதியில் 2வது சுயேட்சை வேட்பாளராக மதுரை செல்லூரைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான சங்கரபாண்டியன் என்பவர் நூதன முறையில் தூக்கு கயிற்றில் டம்மி பணத்தை கட்டி தொங்கவிட்டவாறு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். அப்போது பேசிய அவர், ஓட்டுக்கு பணம் பெற்று வாக்களிப்பதற்கும் பணம் கொடுத்து வாக்கு பெறுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தூக்கு கயிறுடன் வேட்புமனு தாக்கல் செய்ததாக கூறியுள்ளார். ஓட்டுக்கு பணம் வாங்கி மக்கள் ஊழல்வாதிகளுக்கு வாக்களித்தால் அது வந்து தற்கொலைக்கு சமானம். ஒரு நாட்டில் வந்து ஜனநாயக உயிர்ப்போடு இருக்கணும். இன்றைக்கி வந்து பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம்னு சொல்லி ஊழல்வாதிகள் நினைக்கிறாங்க. ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு வாக்களித்தால் அந்த ஜனநாயகம் இறந்துடும் அந்த நாட்டில். அதுக்கு நாங்கள் வந்து நூதன முறையில் மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக தான் ஓட்டுக்கு பணம் வாங்கி வாக்களித்தால் தற்கொலைக்கு சமானம் என்பது போக நாங்கள் சொல்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஊழல்வாதிகள் பணத்தை கொடுத்து எதை வேணாலும் இப்போ அரசியல் கட்சியில் பதவியை வாங்கிறாங்க, மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிடலாம்னு நினப்பு இருக்குது. மக்கள் வந்து ஊழல்வாதிகளுக்கு ஓட்டு போடக்கூடாது, நல்லவங்களுக்கு ஓட்டு போடணும்.